ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நண்பன் மூவி பார்த்தனால அத்தோ பேஜோ மொஹிங்கோ இதெல்லாம் நாகர்கோயில இருந்தா நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்படி தேடி பார்த்த கடை தான் இந்த பர்மீஸ் ஸ்பாட். இந்த ஸ்பாட் கரெக்டாக செட்டிக்குளம் ஜங்ஷன்லேருந்து ஹிந்து காலேஜ் போகிற ரூட்டில், ஹிந்து காலேஜ்க்கு ஆப்போசிட்டில் மாடியில் இருக்கு. உள்ளே போய் பார்த்தா ஒரு 8 பேர் இருக்க மாதிரி ஸ்பாட்டாக இருக்குது. நாங்கள் வந்து சிக்கன் அத்தோ, எக் பேஜோ, அப்புறம் பர்மீஸ் ஆம்லெட் இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். மொஹிங்கோ இல்லைன்னு சொன்னாங்க, ஒரு வேளை ப்ரீ புக் பண்ணணும் போல. சிக்கன் அத்தோ வந்தாச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, நார்மலாக மசாலா பூரி சாப்பிடுவோம்ல அந்த ஃபீலிங்கில் தான் இருந்தது. பட் இதில் வந்து மசாலா மட்டும் வேறு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நூடுல்ஸும் நார்மலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி பர்மா போய் சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும், அங்கேயும் இப்படி தான் இருக்குமான்னு. எக் பேஜோ எக்குக்குள்ளே ஃப்ரைட் ஆனியன் வச்சு தந்தாங்க. இந்த பர்மீஸ் ஆம்லெட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் அத்தோவில் போட்டிருந்தாங்களே அதே மசாலா டேஸ்ட்டு தான் இதுலேயும் இருந்துச்சு. மொத்தத்தில் ஒரே மசாலா வச்சு எல்லா டிஷ்ஷும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒருவேளை பர்மீஸ் மசாலாவோ. லாஸ்ட்டாக காம்ப்ளிமெண்ட்ரியாக மெட்ராஸ் இட்லி தந்தாங்க. நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற மினி இட்லி டேஸ்ட் தான் இருந்துச்சு, மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. மொத்தமாக நாங்கள் சாப்பிட்டதுக்கு பில் வந்து 195 ருபீஸ் ஆச்சு. ஃபேமிலியோடு போகிற ரெஸ்டாரண்ட் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டு போகலாம். இந்த ஸ்பாட் இப்படி செட் பண்ணாமல் ட்ரக்கு மாதிரி, ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி, அங்கங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கிற பிளேஸில் வந்து செட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு வேளை நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஓவரால் ரேட்டிங் பார்த்துலாம். டேஸ்ட் வந்து ஆவரேஜ் தான், அடிக்கடி வர மாதிரி அடிக்டிவ் டேஸ்ட்லாம் இல்லை, அதனால 3. குவான்டிட்டி வந்து 4 கொடுக்கலாம். ஏன்னா குவான்டிட்டி வந்து ஒரு பவுலில் 2 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ப்ரைஸ்க்கு 4 கொடுக்கலாம், பரவாயில்ல, ரொம்ப ரேட்லாம் இல்லை. ஓகே, நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.